नियतिकृतनियमरहितां ह्लादेकमयीम् अनन्यपरतन्त्रां नवरसरुचिरां निर्मितिम् आददति भारती कवेर्जयति. ரசசூத்திரத்தினுடைய பலவிதமான இன்டர்பிரிட்டேஷன்ஸை பார்த்துட்டுருக்கோம். விபாவ அனுபாவ வெபிசாரி சம்யோகாத்து ரசநிஷ்பத்திங்கிற இடத்துல மூணு இவாளோட மதம் பார்த்தோம், ஆலங்காரிக்காளோட மதம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் பட்ட லோல்லட்டன், அடுத்தது ஸ்ரீசங்குக்கன், அதுக்கப்புறம் பட்டநாயக்கன். இப்போ துவனி சித்தாந்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் வந்து ஆனந்தவர்தனன். அதை பேஸ் அதை வந்து விவரிச்சு நமக்கு வந்து ஃபுல் ஃபிளெட்ஜா கொடுத்தது யாருன்னா அபிநவகுப்தர். அந்த அபிநவகுப்தரோட மதத்தை இப்ப வந்து ஆரம்பிக்கிற லோகே பிரமதாதிபிகி அப்படின்னு சொல்லி லோகே பிரமதாதிபிகி ஸ்தாயி அனுமானே அபியாச பாட்டவவதாம் காவியே நாட்டியேச்ச தைரேவ காரணத்வாதி பரிஹாரேண விபாவனாதி வியாபாரவத்வாது அலௌகிக விபாவாதி சப்த வியவஹாரியைஹி மமைவ ஏதே சத்ரோஹோ ஏதே. அது இருக்கட்டும். சோ லோகே உலகத்துல நம்ம விபாவ அனுபாவங்கிறது எல்லாம் பார்த்திருக்கோம் என்னென்னங்கிறது. அது என்ன? பிரமதாதிபிகி, பிரமதா பெண்ணு, பெண்ணுங்கிறது ஆலம்பன விபாவம். அந்தந்த இதை பொறுத்து இருக்கு. இப்போ பயானக ரசம் எடுத்துட்டோம்னா ஒரு வியாக்ர சோர இந்த மாதிரி விஷயங்கள், இல்ல வீரத்தை எடுத்துட்டோம்னா பிரதிபட்டன் ஆர் பட்டன். இவாளுக்கு இவாளெல்லாம் ஆலம்பன விபாவம்னு சொல்லுவோம். அந்த பிரமதாதி விஹின்னு சொன்ன வார்த்தையிலேயே நமக்கு வந்து ஆலம்பன உத்தீபன விபாவம் அனுபாவ வெபிசாரி பாவம்னு எல்லாத்தையுமே சேர்த்துடுறார் அந்த இடத்துல. இவைகள்னால நமக்கு என்னாருது? ஸ்தாயி அனுமானே, அனுமானம் செய்யப்படுகின்ற அந்த ஸ்தாயி பாவத்தில் என்ன? அபியாச பாட்டவவதாம், பாட்டவம் பட்டோஹோ பாவகா பாட்டவம். அபியாச பாட்டவம்னா அத மறுபடியும் மறுபடியும் என்னது ஆலம்பன விபாவம், எது உத்தீபன விபாவம், எது வந்து வியபிச்சாரி பாவம், இவைகள்லாம் சேர்ந்து நமக்கு இந்த இடத்துல என்ன ரசம் தெரியறது அப்படிங்கிற அந்த ஸ்தாயி பாவத்தை நம்ம வந்து புனப்புனகா அபியாசம் பண்ணி எந்த ஒரு சகிருதையாள்லாம் இருக்காளோ அவளுக்கு வந்து அபியாச பாட்டவவதாம் பாட்டவான் அப்படின்னு சொல்லி அந்த சகிருதயர்களுக்கு இப்ப எப்படி காவியே நாட்டியேச்ச, காவியமா இருக்கட்டும் நாட்டியமா இருக்கட்டும் அந்த இடத்துல. சோ முதல்ல அவ உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து பார்த்து அனுபவிச்சு மனசுல வந்து ரத்திர் ஹாசஸ்ட சோகஸ்டங்கிறது எல்லாம் இருக்கு மனசுல. இதை பேஸ் பண்ணி இதை ஒரு ஒரு லெவல்லா வச்சுண்டு ஆர் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெஷர்மெண்டா வச்சுண்டு அடுத்தது காவியத்தை பாக்குறா, நாட்டியத்தை பாக்குறா. பாக்கறச்சு என்னாருது? தைரேவ காரணத்வாதி பரிஹாரேன, அந்த தைரேவங்கிறச்சு பிரமதாதிபிரேவ காரணத்வாதி பரிஹாரேன. ஏன்னா நம்ம காரணான்யத காரியாணி சககாரிணி யானிச்சேன்னு லோகத்துல சொல்றத விபாவ அனுபவ வெபிசாரின்னுட்டு நம்ம வந்து பேர் நாமன்கிளேச்சர் கொடுக்குறோங்கிறோம். அப்போ லோகத்துல அததுக்கு வந்து என்ன சம்யா கொடுக்குறோம்? காரணத்துவம், காரியத்துவம், சககாரித்வம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ஐடென்டிபிகேஷனை விட்டுட்டு பரிகாரேன விபாவனாதி வியாபாரவத்வாது, விபாவன அனுபாவன வியபிச்சரண அப்படிங்கிற ஒரு வியாபாரம் அதுகளுக்கு இருக்கு. சோ விபாவியதே அனேன அப்படிங்கிறதுனால அந்த விபாவனங்கிற ஒரு வியாபாரத்தை கொண்டதாக இருக்கு பிரமதா முதலிய விஷயங்கள். அதே அனுபாவன அப்படிங்கிற வியாபாரத்தை கொண்டதாக இருக்கு அந்த இதெல்லாம் காரியம், அதாவது புஜ ஆக்ஷேபம் கடாட்சம் இவைகளெல்லாம். அதுக்கப்புறம் சகஜாரிணி கம்ப கிளானி நிர்வேத இந்த இதெல்லாம் என்ன ஆறுது? வியபிச்சரணம், அப்பப்போ அப்படியே சுத்தி சுத்தி வருது அப்படிங்கிற அந்த வியாபாரத்தை கொண்டத காரணத்தினால என்னாருது? அலௌகிக விபாவாதி சப்த வியவஹாரியைஹி, அலௌகிகமான லோகத்தில் இல்லாத இருக்கக்கூடிய காவிய நாட்டியத்தில் அதற்கு விபாவ அனுபவ வியபிச்சாரிங்கிற ஒரு சப்தத்தினால விவகாரம் பண்றோம். அப்பேற்பட்ட அந்த சப்தத்தினால் விவகாரம் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கே அவைகள்னால நமக்கு இப்ப என்ன ஆகிறது? பலவிதமான விஷயங்கள் நமக்கு ஞானத்துல உண்டாகலாம். ஒண்ணு, ஐ கேன் சே இவன் என்ன சேர்ந்தவன், இல்ல இவன் சத்ரு, இல்ல எனக்கும் இவனுக்கும் பெருசா சம்பந்தம் இல்லை அப்படிங்கலாம். ஒரு நடன் வந்து நடிச்சுட்டு இருக்கான், நடிச்சுட்டு இருக்கிறச்சேயே இவன் என்னுடைய ராமன், இவன் என்னுடைய சீதை அப்படிங்கிற நினைப்பு வரலாம். அல்லது சத்ரோஹோய் அதெல்லாம் வரலங்கிறத சொல்ல போறார் கடைசியில. ஓகே,
பொதுவா நம்ம வந்து உலகத்துல நம்ம விவகாரம் பண்றச்சே ஒரு மனுஷாலையோ ஒரு வஸ்துவையோ நமக்கு பாக்கறச்சு தேர் ஆர் த்ரீ வேஸ் வித் விச் வி லுக் அட் அன் ஆப்ஜெக்ட் ஆர் அ பர்சன். மூணு விதமான ரியாக்ஷன்ஸ் நமக்கு ஏற்படும். அந்த மூணு விதமான ரியாக்ஷன்ஸ் என்ன? ஒண்ணு, இவா நம்மளை சேர்ந்தவா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஈர்ப்பு, அல்லது விரோதம், இது எனக்கு வேண்டான்னுட்டு நெகட்டிவா போறது, எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். மூணாவதா என்னன்னா தாட்டஸ்தியம், அது உதாசீனம், ஏதோ ஐ எம், எனக்கு ஒன்றும் பெரிய இதுல ஈடுபாடு இல்லைங்கிற மாதிரி சொல்றோமோ இல்லையோ, அது வந்து மூணாவது விஷயம். தாட்டஸ்திய ஏவ ஏதே அப்படின்னு. சோ ஏதேங்கிறச்ச இந்த விஷயங்கள் ரைட், இதர் ஒரு ஒரு அப்ரோச்சுக்கு, அதாவது இது எனக்கு வேணும்னு சொல்றச்சு, இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம், இல்ல நான் இதை எனக்கு விரோதின்னு சொல்லலாம், இல்ல எனக்கு இதுல வந்து ஈடுபாடு இல்லைன்னு சொல்லலாம், அதே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம், எனக்கு சத்ருவாவும் இல்லை, எனக்கு ஈடுபாடு இருக்கு இல்லைங்கிறதையும் சொல்லலாம். சோ ரெண்டு விதமா அதை பிரிச்சிருக்கார். ஒண்ணு வந்து சம்பந்த ஸ்வீகாரம், இன்னொன்னு சம்பந்த பரிகாரம். ரைட், ஒரு வஸ்துவை பாக்கறச்சு அதுக்கு உண்டான சம்பந்தம், அதை ஏத்துக்கிறோங்கிறது ஒண்ணு, அது வேண்டான்னு விளக்குறதுங்கிறது ஒண்ணு, லோகத்துல பாக்குறது இல்லையா. அந்த வாட் இஸ் தி சார்ட் ஆஃப் ரியாக்ஷன் தட் யூ கெட் வென் யூ சீ அன் ஆப்ஜெக்ட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் இஸ் தி ஃபீலிங் தட் இஸ் தேர் இன் யுவர் மைண்ட். இதர் நான் இதை ஒப்புக்கொள்ளணும்னா எந்த விதத்துல நான் ஏத்துக்கணும், இந்த மமைவ ஏத்தே, இவைகள் என்னை சேர்ந்தது, சத்ரோஹோ இவ ஏவ ஏத்தே, அவனை சேர்ந்தது இதெல்லாம், இல்ல தாட்டஸ்திய யாருதுன்னு எனக்கு தெரியாது, எவனோ ஒருத்தன் உதாசீனா ஒருத்தன் நின்னு இருக்கான் பாரு, அவனோடதா கூட இருக்கலாம், அவனுக்கு அவனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா இட் கேன் பிலாங் டு ஹிம் அப்படின்னு இருக்கலாம். அல்லது ந மம ஏவ ஏத்தே, என்ன சேர்ந்தது இல்லை இது, ந சத்ரோஹோ ஏவ ஏத்தே, இது வந்து சத்ருவோடது இல்ல, ந தாட்டஸ்திய, இந்த உதாசீனாக இருக்கக்கூடிய புருஷனோடதும் இல்ல, அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான சம்பந்தங்களும் இல்லாமல் நம்ம வந்து நாட்டியத்துல பார்க்கக்கூடிய விஷயத்த கிரகிக்கிறோம். எதுக்கா அது சொல்ல வர்றார், சம்பந்த விசேஷ ஸ்வீகார பரிகார நியம அனத்தியவசாயாது சாதாரண்யேன பிரதீதைஹி. இந்த பிரமதா முதலிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து சாதாரண ரூபமாக பிரதீதியாருது, அதாவது இது என்ன சேர்ந்தது, சத்ருவை சேர்ந்தது, இல்ல உதாசீனா இருக்கானே அவனை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு அசோசியேஷன்னால ஏத்துக்கிறோம் விடறோம் அப்படிங்கிற ஒரு விவகாரமே இல்லாத பொதுவா கிரகிக்கிறோம். ஒரு காமினி, ஒரு நாயக்கன், ஒரு நாயிக்கா, அல்ல ஒரு வீரன், அவ்வளவுதான் கிரகிக்கிறோமே தவிர எனக்கும் இவனுக்கு விரோதம்னுட்டு நம்ம கைய கத்திய தூக்கி நிக்கலையே, ஐ ஹேட் ஹிம்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொல்ல போகலையே, இல்ல எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, இவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னுட்டு ஆசையா அவனை நெருங்கிறதுக்கு நம்ம ஆசைப்படலையே இல்லையா, நம்மளோடத ஆக்கிக்கணும்னு நமக்கு அந்த இடத்துல தோணல. அப்போ அந்த அந்த ஒரு ஒரு சம்பந்தத்தினால ஒரு ஸ்வீகாரம், ஏற்றுக்கொள்வது அல்லது விடுவது அப்படிங்கிற நியமங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கும் காரணத்தினால ரைட்டா. சோ சம்பந்த விசேஷ, என்ன சம்பந்த விசேஷம், அந்த தட் இஸ் தி யூ ஆர் ட்ரைங் டு அசோசியேட் யுவர் செல்ஃப் வித் தி ஆக்டர் ஆர் த கேரக்டர், பட் எந்த விதத்துல அந்த சம்பந்தத்துல வந்து ஒரு ஸ்வீகார நியம அனத்தியவசானம் ஆர் பரிகார நியம அனத்தியவசாயம், எனக்கு வேண்டவே வேண்டாம் இவனோட நான் பேசவே போறது இல்லை அப்படின்னு நம்ம நிக்கிறோம் ராவணனை பார்த்துட்டு, இது என்ன கேரக்டர் இது அப்படின்னு நம்ம வந்து, சி வி கேன் இன்வால்வ் அவர் செல்ஸ் பர்சனலி, பட் அது வந்து ஒரு ஒரு லெவலுக்கு மேல வந்து என்ன ஆறுதுன்னா, எனக்கு ராவணன் பேச வேண்டான்னு அந்த கேரக்டர் கீழ் இறங்கி வேஷத்தை கலைச்சதுக்கு அப்புறம் நான் அவனோட பேச மாட்டேன்னு சொல்ற லெவலுக்கு நம்ம இன்வால்வ் ஆக மாட்டோம், ஒரு ரசனைங்கிற லெவல்ல மட்டும் நிப்போம் நம்ம இல்லையா. அதுக்கு என்ன உபயோகமா இருக்கு, அந்த சாதாரண்யம்ங்கிறது உபயோகமா இருக்கு ரைட்டா. சோ சாதாரண்யேன பிரதீதைஹி பிரமதாதிபிஹி என்ன ஆறுது, அபிவியக்தா ஸ்தாயி. இப்ப இந்த ஸ்தாயிக்கு அட்ஜெக்டிவா போறது, ஃபர்ஸ்ட் பிரமதாதிபிகி அந்த லோகத்துல நம்ம காரியம் காரணம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் விட்டு போய் விலகி அவைகளுக்கு விபாவன அனுபாவன சஞ்சரண வியபிச்சரண அப்படிங்கிற வியாபாரத்தை கொண்டதாக இருக்கும் காரணத்தினால அவைகளுக்கு அலௌகிகமான ஒரு சம்யாவை கொடுக்கறோம். என்ன சம்யா, விபாவ அனுபாவ வியபிச்சாரி.
இந்த சம்யாவை கொடுக்கப்பட்ட இந்த பிரமதாதிபிகி என்ன ஆகிறது? சம்பந்த விசேஷத்தினால ஒரு ஸ்வீகாரம் பரிகாரம் இவைகள் இல்லாமல் சாதாரண்யேன பிரதீதைகி, பொதுவாக காமினி அந் ஏதோ ஒரு நாயிகா நாயகன் ஒரு வீரன் இந்த மாதிரி விஷயங்கள்னால நமக்கு என்ன ஆறுது? ஸ்தாயி பாவமானது அபிவ்யக்தா வெஞ்சனா வியாபாரேன நமக்கு தெரியறது. ரைட்டா? இந்த அந்த சாமான்யமா நமக்கு தெரியறதுங்கிறச்சு இவன் என்ன சேர்ந்தவன்னு சொன்னா நமக்கு வந்து போய் ஈடுபாடு இல்லை, இல்லை என்ன சேர்ந்தவன் இல்லைன்னு சொல்றச்சே விலகிறதும் இல்லை. அந்த மாதிரி ஒரு பர்சனல் அட்டாச்மெண்ட் இல்லாத சாதாரண்யேன காமினித்வம் ஆர் நாயகத்துவம் அப்படிங்கிற விஷயத்த வச்சுண்டு நம்ம என்ன பண்றோம்? ஒரு அந்த அந்த சாயி பாவமானது அபிவ்யக்தா தெரியறது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் சாமாஜிகானாம் அது எப்படி நிக்கிறது? அபிவ்யக்தா ஓகே, ஆனா எது மூலியமாக எந்த விஷயமாக அது நின்னு இருக்கு அந்த ஸ்தாயி பாவம்னா, சாமாஜிகானாம் பிரேக்ஷகானாம் வாசனாத்மதையா ஸ்திதா, வாசனா ரூபமாக அது இருந்து கொண்டு அந்த ஸ்தாயி பாவமானது ரத்தியாதிகா ரதி ஹாச சோக முதலிய இந்த ஸ்தாயி பாவங்கள் நியத பிரமாத்ருகதத்வேன ஸ்திதா அபி சாதாரண உபாய பலாத்து தற்கால விகலித்த போறது நியத பிரமாத்ருகதத்வேன. இப்போ இந்த ஸ்தாயி பாவமானது யாரோ ஒருத்தன் எல்லார்ட்டையும் இருக்கு. பொதுவாக அந்த ஸ்தாயி பாவம் எல்லாருடைய மனசுலயும் வாசனாத்மகத்தையா இருந்துட்டு இருக்கு. ஆனா எவன் பிரமாதாவாக இருக்கானோ, பிரமாதாங்கிறச்சு யாரு அந்த இடத்துல நாட்டியத்தை பார்த்துட்டு இருக்காளோ அல்லது யாரு அந்த சமயத்துல அந்த காவியத்தை படிச்சுட்டு இருக்கானோ, இட் இஸ் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு தட் மேன் தட் அந்த ரசமானது ரசத்தினுடைய ஒரு பிரதீதிங்கிறது ஏற்படுறது. எல்லாருக்கும் தெரிய போறது இல்லை பொதுவா. அந்த மோமெண்ட்ல எந்த ஒரு பிரமாதா படிக்கிறானோ அந்த பிரமாதாவினுடைய மனசுல வாசனாத்மகமாக இருந்து கொண்டு அந்த ஸ்தாயி பாவமானது நியத பிரமாத்ருகதத்வேன ஸ்திதா, நியதம் நிச்சயமாக எந்த ஒரு பிரமாதா, நியதகாங்கிறச்சு அந்த ரசத்தை ஆஸ்வாதனம் செய்யணும்னு ஒரு நிச்சயத்தோட இருக்கக்கூடிய மனுஷன எடுத்துக்கணுங்க. அதாவது ஒரு புக்கை பார்த்துட்டு என்ன பெருசா எழுதிட போறான் இந்த ஆத்தர், சும்மா பாத்துருவோமே ஒரு கை அப்படிங்கிற ஒரு ஒரு அலட்சிய பாவத்தோட இருக்கக்கூடியவனை பத்தி சொல்லல. நியத பிரமாத்திரது இதுல என்ன சொல்லிருக்காங்கிற ஒரு ஒரு ஏர்னஸ்ட் சின்சியாரிட்டியோட பார்க்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு தான் இதை அட்ரஸ் பண்றேங்கிற. அப்ப நியதங்கிறதுக்கு வெறும் நிச்சயத்தன்னு ரச ஆஸ்வாதனம் பண்றதுக்கு நிச்சயமாக உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரமாதா, அந்த பிரமாத்ருகதத்வேன வேறு ஒரு மனுஷன் இல்லைன்னு அர்த்தம். பிரமாத்ருகதத்வேன ஸ்திதா யா ஸ்தாயி பாவஹா சாதாரண உபாய பலாத்து, என்னாருது சாதாரண உபாய பலாத்துங்கிறச்சு நமக்கு வந்து அந்த அந்த வியக்தி விசேஷ சம்பந்தம் இல்லாமல் என்ன ஒரு ஒரு விபாவா முதலிய விஷயங்கள்னாலும் நமக்கு தெரியறது. ராமன் இவன் ராமன் ராமன் இல்லை அந்த மாதிரி ஒரு வியக்தி விசேஷம் இல்லாத அந்த காமினித்வம் நாயகத்துவம் ஆர் நாயிகாத்வம் அப்படிங்கிற ஒரு ஒரு சாதாரணீகரணத்தினால அந்த ஒரு உபாயத்தினால என்னாருது தற்கால விகலித பரிமித பிரமாத்ருபாவ வச உன்மிஷித வேத்யாந்தர சம்பர்க்க சூன்ய அபரிமித பாவேன பிரமாத்ரா சகல சஹிருதய சம்வாத பாஜா சாதாரண்யேன ஸ்வ ஆகார இவ அபின்னோ அபி. எப்படி அப்ப அந்த இடத்துல வந்து சாதாரண்யம் ஆயிடுத்துங்க இல்லையா? பிரமதா முதலிய விஷயங்கள் அவைகள்னால பிரதீதைகி அந்த அந்த பிரமதா முதலிய விஷயங்களினால் அபிவ்யக்தமான வாசனாமா ஆத்மகமாக இருக்கக்கூடிய ஸ்தாயி பாவமானது இப்ப எப்படி இருக்கு? பிரமாதாவினிடத்துல இருந்து கொண்டு சாதாரண்ய பலாத்து இந்த மாதிரி ஒரு ஒரு பொதுவாக நம்ம வந்து அந்த ஒரு ஒரு ஸ்டேட்டை பார்த்துட்டு இருக்கிற அந்த சமயத்துல என்ன ஆகுறதுன்னா, தற்கால அந்த சமயத்தில் விகலித நமக்கு எதெல்லாம் போயிடுறது? பரிமித பிரமாத்ருபாவம். பரிமித பிரமாத்ருபாவம்னா அந்த அந்த ஒரு ஒரு வியக்தி விசேஷ சம்பந்தம் நமக்கு தெரியல,
தெரியாத காரணத்தினால தத் வசாத்து உன்மிஷித வேத்யாந்தர சம்பர்க்க சூன்ய, அந்த மொமெண்ட்ல வேற எந்த விஷயமுமே மனசுல ஸ்புரிக்கல. அந்த ஒரு ஸ்தாயிபாவத்தினுடைய ஒரு அனுபவம் தான், ஆஸ்வாதனம் தான் இருந்துட்டு இருக்கு மனசுல. ஏன்னா அந்த சமயத்துல விகலித பரிமித, பரிமிதம்னா அளவிடப்படக்கூடிய ஒரு பிரமாத்தாவினுடைய பாவம். அப்போ அளவிடப்படுறதுன்னா என்ன? ஹி இஸ் பீயிங் கன்ஃபைன்ட் விதின் தட் ஸ்பேஸ் ஆஃப் ராமா ஆர் சீதா அப்படிங்கிறது இல்லாமல் அந்த பாவம் விகலிதம் போயிடுது. வியக்தி விசேஷ சம்பந்தம் அகன்று விட்டு உனக்கு என்ன ஆறுது? உன்மிஷித எது மலர்கிறது? அபரிமித பாவம்ங்கிறது மலர்றது. அந்த அபரிமித பாவம்னா என்ன? ஒரு ஒரு கண்டிஷன் அளவில்லாத ஒரு பாவம், அதுக்கு ஒரு அடக்கம் இல்லாத ஒரு பாவமானது ஏற்படுறது. அந்த பாவத்துல வந்து வேத்யாந்தர சம்பர்க்க, வேறு ஒரு வேத்யம் அப்படின்னா வேறு ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் சம்பர்க்க சூன்ய ஒரு அபரிமித பாவேன, ஒரு அடக்க வியக்தி சம்பந்தம் இல்லாமல் வேறு ஒன்றை அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு அளவிட முடியாத ஒரு பாவமானது ஏற்படுறது. அந்த பாவத்தினால ஆர் அந்த பாவத்தை கொண்டு அந்த பிரமாதாவினால் என்னாருது? பிரமாதாங்கிறவன் தெரிஞ்சுக்கிறவன், அறியக்கூடியவன். அப்போ பிரமாத்ரா ரசத்தை அறியக்கூடியவன்னா இங்க ரசத்தை ஆஸ்வாதனம் பண்ணக்கூடியவன்னால சகல சஹிருதய சம்வாத பாஜா சாதாரண்யேன. அகேன் அந்த சாதாரண்யத்தை சொல்றார். அந்த சாதாரண்யம் எந்த விதமான ஒரு சாதாரண்யம்? பொதுவா காமினித்துவம் நாயகத்துவம்ங்கிறது மாத்திரம் இல்லாமல் எல்லா சஹிருதயனுடைய ஒரு மனசுல வந்து சம்வாதனா ஒரு சம்மதி, அக்செப்ட் பண்ணப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண்யம். எல்லா சஹிருதயனும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அது யாரும் ஒருத்தனும் வந்து இல்ல இல்ல இது சரிப்பட்டு வராதுன்னு ஒருத்தன் கூட விலகல்ல, சஹிருதயனா இருக்கிறவன். அதுதான் அங்க வந்து முக்கியமான பாயிண்ட் இல்லையா? சோ சகல சஹிருதய சம்வாத ஒப்புக்கொள்வதற்கு ஒரு பாத்திரமாக இருக்கும் பாஜா சாதாரண்யேன. அந்த சாதாரண்யம் ஆர் வியக்தி விசேஷம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த காமினித்துவம் அப்படிங்கிற ஒரு ஜென்ராலிட்டி, அந்த ஜென்ராலிட்டிங்கிறது அதனால் அந்த காரணத்தினால இப்ப என்னது? ஸ்வ ஆகார இவ அபின்னோ அபி, தன் ஆகாரமாக அந்த ரசம்ங்கிறது அந்த ஸ்வசியங்கிறது ஸ்வஜானசிய, அந்த ஞானஸ்வரூபத்திற்கு ஒரு அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை தாண்டி வேறாக இல்லாமல் இருந்த பொழுதிலும் ரசம்ங்கிறது அந்த ஒரு ஆனந்த ஸ்வரூபமாக இருந்து கொண்டு கோச்சரீகிருத்தா தனக்கு ஞான விஷயமாக ஆகி சர்வியமானதா, சர்வியமானதா ஏக பிராணகா அப்படின்னா அது ஒரே ஒரு அத்விதீயமான ஒரு பிராணகான ஸ்வரூப விசேஷம், அந்த ஒரு ஒரு அத்விதீயமான ஸ்வரூப விசேஷம் அதுக்கு இருக்கு. அண்ட் அதுக்கு என்ன ஒரு குவாலிட்டி இருக்குன்னா சர்வியமானதா, அந்த அசை போடுறதுன்னு சொல்லுவோம் மூலியம், அதுதான் அது திருப்பி 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 அதை வந்து சுவைக்க சுவைக்க அது அப்படியே நமக்கு வந்து ஒரு ஒரு அந்த அந்த ரச அனுபூதியில இருந்துட்டே இருப்போம். அதுதான் அந்த சர்வியமானஹாங்கிறது புனப்புனகா ஆஸ்வாதனம். அந்த சர்வியமானதா ஏக பிராணஹா அதுதான் ரசத்துக்கு எல்லாம் அட்ஜெக்டிவா போறதுங்க. ஸ்வ ஆகார இவ அபின்னஹா அபி, தன்னுடைய ஆகாரத்தை போலவே இருந்து கொண்டு அப்படின்னா என்ன? அந்த ரத்திங்கிற ஸ்தாயி பாவத்தினுடைய ஒரு ஆகாரமாகவே இருந்து கொண்டு, இது வந்து அப்படியே பரிணாமம், இது இது விவர்த்தவாதம் கிடையாது. இந்த இடத்துல அந்த ஸ்வாகார இவ அபின்னகாங்கிறச்சே பரிணாமவாதத்தை எடுத்துக்கணும். ரெண்டு வாதம் இருக்கு, ஒண்ணு வந்து பரிணாமவாதம், இன்னொன்னு வந்து விவர்த்தவாதம். பரிணாமம்ங்கிறச்சே இப்ப மிருத்பிண்டமானது எப்படி ஒரு பானையா மாறுறது, ஒரு பொம்மையா மாறுறது, எத்தனையோ விதத்துல மாறுறது, ஆனா அந்த மிருத்பிண்டத்தினுடைய ஒரு ஸ்வரூபம் அதே மாதிரிதான் இருந்துட்டு இருக்கு. இன் தி சென்ஸ் தி எசன்ஸ் இஸ் தி சேம், இட் டஸ் நாட் சேஞ்ச் இட்ஸ் வெரி கேரக்டரிஸ்டிக். வேற இப்ப பாலும் தயிரும் எடுத்துட்டோம்னா பாலானது முழுமையாக தன்னுடைய பாலுங்கிற ஸ்வஸ்வரூபத்தை விட்டுட்டு அது வந்து தயிருங்கிற ஒரு இன்னொரு ஸ்வரூபத்தை எடுத்துடுறது, தெர் இஸ் அ கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபிகரேஷன். வெரஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது நமக்கு வந்து மிருத்பிண்டம் எடுத்துக்கிறது, இல்ல ஒரு மரம், மரத்தை எடுத்துட்டோம்னா யானைய பண்றோம், குருவிய பண்றோம், எத்தனையோ விதமான ஆப்ஜெக்ட்ஸ் அந்த மரத்துல இல்ல டேபிள் கூட பண்றோம், எத்தனையோ விதமான ஆப்ஜெக்ட்ஸ். ஆனா அது மரம்ங்கிற ஒரு தன்னுடைய இன்ஹெரண்ட் நேச்சரை விடுறது கிடையாது. வெரஸ்
பால் தயிரா மாறுறச்சு அது பாலுங்கிற ஒரு இன்ஹரண்ட் நேச்சரை விட்டுட்டு அது தயிரா மாறிடுறது. ரைட், அது விவர்த்தவாதம்னு பேரு, இது பரிணாமவாதம். இப்போ இங்க வந்து ஸ்வ ஆகார இவ அபின்னகாங்கிறச்சு அந்த ரதி இஸ் ஈக்குவல் டு ஸ்ருங்காரகா, ஹாசகா இஸ் ஈக்குவல் டு ஹாஸ்யம். அப்படி அது ஸ்வ ஆகார இவ தன்னுடைய ஆகாரத்தை போன்றவே, அதாவது ரதி முதலிய ஸ்தாயி பாவத்தினுடைய ஆகாரமாகவே இருந்து கொண்டு, அபின்னகா அபி வேறு விதமாக இல்லாமல் இருந்த பொழுதிலும், கோச்சரீகிருதா தனக்கு ஞான விஷயமாக ஆகி அந்த ரசமானது சர்வியமானதா ஏக பிராணஹா, ஆஸ்வாதனம் பண்றோங்கிற ஒரே ஸ்வரூபத்தை கொண்டதாகவும், விபாவாதி ஜீவித அவதிகி, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, விபாவங்கள்லாம் இருக்கும் சமயம் வரையில் அதனுடைய ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. விபாவம் விலகின உடனே அந்த, இப்ப புஸ்தகத்தை மூடி வச்சுட்டோம்னா நம்ம திருப்பியும் அந்த விபாவ அனுபாவத்தெல்லாம் மனசுல திருப்பி கொண்டு வந்தாலும், அந்த ஸ்மிருதியில அந்த விபாவ அனுபாவ விபச்சாரி பாவம் இருந்தாதான் நமக்கு அந்த இடத்துல ரச ஆஸ்வாதம்ங்கிறது ஏற்படும். அதனால்தான் விபாவாதி ஜீவித அவதிகிங்கிறார். விபாவத்தினுடைய ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிற வரையில் அந்த ரசத்தினுடைய ஒரு பரிபூர்ண, அது வரைக்கும் தான் அதனுடைய சீமா பார்டர். அந்த விபாவ காலமாத்திர ஸ்தாயின்னு அர்த்தம். விபாவம் வரைக்கும், விபாவம் அனுபாவம் விபச்சாரி பாவங்கள் இருக்கும் வரையில் இருக்கக்கூடியது அந்த ரசம். பானக ரச நியாயேன சர்வியமானஹா, இந்த பானக ரச நியாயேனங்கிறச்சு, பானகத்துக்கு நம்ம ஏலக்காய் போடுறோம், கற்பூரம் போடுறோம், வெல்லம் போடுறோம், ஜலத்தை போடுறோம், எல்லாத்தையும் வந்து தனித்தனியா சுவைக்கிறத விட அதை மொத்தமா சேர்த்து போட்டு கலந்து நம்ம வந்து ஆஸ்வாதனம் பண்றச்சே, தனித்தனியா ஒன்னொன்னு தெரியறது, அட் த சேம் டைம் ஒரு விலக்ஷணமான ஒரு விஷயமும் நமக்கு வந்து அனுபவிக்கிறோமா இல்லையா, அதை இங்க சொல்றேன். சோ பானக ரச நியாயேன சர்வியமானஹா, அது ஆஸ்வாதனம் பண்ணப்படுகின்றதான அந்த ரசம் என்ன ஆகிறது, எப்படி அது வந்து நமக்கு தெரியறது, புரைவ பரிஸ்புரன்னு நம்ம எதிர்நோக்கி நின்று அது என்னமோ அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இருக்கு அந்த ரசம். ஹிருதயமிவ பிரவிஷன்னு, ஹிருதயத்துக்குள்ள அப்படியே நுழையற மாதிரி இருக்கு. சர்வாங்கீனமிவ ஆலிங்கன்னு, சர்வாங்கீனம் சர்வ அங்கானு வியாபிய ஆலிங்கதி, இவ சர்வாங்கீனம் எல்லா அங்கங்களையும் அப்படியே வியாபிக்கும்படியாக நம்மளை ஆலிங்கனம் செய்து கொண்டவாறு, அந்நத் சர்வம் இவ திரோதது, வேறு எந்த ஒரு விஷயமுமே நமக்கு மனசுல வந்து தோணல, எல்லாத்தையும் அப்படியே மறைச்சுடுறது அந்த ரசம். எது போல பிரம்ம ஆஸ்வாதம் இவ அனுபாவயன்னு, அந்த இவன்னு சாதிருஷ்யம் போட்டதுனாலேயே தத்பின்னத்வே சதி தத்கத பூயோ தர்மவத்துவம் சாதிருஷ்யம், தத்பின்னத்வே சதி வேறுபட்டதாக இருக்கு, ஆனா தத்கத பூயோ தர்மவத்துவம், அதுல இருக்கக்கூடிய பலவிதமான தர்மங்கள் இதுலயும் இருக்கு. ஏன்னா இது இஸ் ஈக்குவல் டு போடக்கூடாதுங்க, பிரம்ம ஆஸ்வாதம் இஸ் ஈக்குவல் டு ரச ஆஸ்வாதம்னு போட்டோம்னா நமக்கு அப்புறம் வந்து ஓட்டி வராதே. அதனால இங்க வந்து சாதிருஷ்யத்தை தான் சொல்லணும். பிரம்மாஸ்வாதத்தும் போது நமக்கு எப்படி அந்த அந்த ஹிருதயம் பூரா வியாபிச்சு எல்லா அங்கங்களையும் வியாபிச்சு அதை தவிர வேற எதுவுமே நமக்கு தோணாதோ, அது போல இங்க வந்து நமக்கு விபாவ அனுபவங்கள் இருந்து கொண்டே இருக்கு. அதனாலதான் நமக்கு வந்து பானக ரச நியாயம்னு சொல்றேன். வி இண்டிவிஜுவல் ஆல்சோ வி டேஸ்ட் அட் த சேம் டைம் அந்த மொத்த டேஸ்டும் டிஃப்ரெண்டாகவும் இருக்கு. அதனால அது வந்து பிரம்ம ஆஸ்வாதம் இவ அனுபாவயன்னு நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து கொண்டு, அலௌகிக சமத்காரகாரி ஒரு லோகத்தை தாண்டின ஒரு அழகை கொடுக்கும்படியாக, ஒரு அற்புதத்தை செய்யக்கூடியதாக இருக்கும் ஸ்ருங்காராதிகா ரசகா, ஸ்ருங்காரம் முதலிய ரசமானது இருக்கு. ரசம், அந்த ரசத்தினுடைய நிஷ்பத்தி எப்படி, அது அதனுடைய ஸ்வரூபம் என்ன, அகார்டிங் டு அபிநவ குப்தர். புரியுறதா? என்ன? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், சஜன காரியா விபாவாதி விநாசே அபி தஸ்ய சம்பவ பிரசங்காத் நாபி ஜ்ஞாபியா சித்தஸ்ய தஸ்ய அசம்பவாத். இப்போ காரகத்துவம் ஞாபியத்துவம்ங்கிறது ரெண்டு மீனிங் இதுக்கு, அதாவது அது என்ன பஞ்சமிக்கு
விபாவ அனுபாவ வியபிசாரி சம்யோகாத்துன்னுட்டு ஃபிஃப்த் கேஸ் இருக்கும் இல்லையோ, அந்த சம்யோகாத்துங்கிறச்சே இந்த விபாவ அனுபாவத்திலிருந்து ரசமானது காரியமா ஞாபியமா, இது ரெண்டு தான் மீனிங் இருக்க முடியும். அப்போ காரியம் ஹேத்துன்னு சொல்றோம், ஹேத்துங்கிறச்சே எதிர் அது காரக ஹேத்துவா இருக்கலாம் இல்லைன்னா ஞாபக ஹேத்துவா இருக்கலாம் இல்ல, ஒரு ஒரு விஷயம் உண்டாகிறதுக்கா இல்ல அது வந்து தெரிவிக்கப்படுகிறதா எப்படி ஞானத்தினால தெரிவிக்கப்படுது. இப்ப சஜன்னா காரியகாங்கிற காரியம் இல்ல அப்படின்னா அது வந்து உற்பத்தி பண்ணல. இப்போ உற்பத்தி செய்யறதுன்னா என்ன, காரியம்னு ஒண்ணு இரு காரணம்னு ஒண்ணு இருக்கு, தண்டம் சக்கரம் மண்ணு முதலிய விஷயங்கள் இருக்கு, இதுல இருந்து எனக்கு காரியமா இருக்கிறது என்னன்னா கடம் ஆர் பானைங்கிறது உண்டாகிறது. இப்ப இந்த பானை உண்டு பண்ணிட்டேன், அந்த தண்டத்தை நான் உடைச்சுட்டேன், சக்கரத்தை உடைச்சுட்டேன், ரைட்டா, மண்ணானது பானையா மாறிடுத்து. இப்ப அதுக்கு உண்டான காரணங்கள் எல்லாத்தையும் நான் உடைச்சுட்டேன், நாசம் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்ப அந்த கடத்தை உற்பத்தி பண்ணேனே கடமும் நாசம் ஆயிடுதா இல்லையே, இட் ஸ்டில் எக்ஸிஸ்ட் இல்லையா, அந்த கடம் இன்னமும் இருந்துட்டு இருக்கு. வேற இங்க என்ன ஆகுறதுன்னா அப்போ ரசம் இந்த கட காரியம் மாதிரி ரசமும் வந்து எனக்கு ஒரு காரியம், விபாவ அனுபவ வியபிச்சாரி பிகி கிரியதே அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன ஆகும், விபாவ நாசம் ஏற்படுறச்சே இந்த ரசமானது இருந்துட்டு இருக்கணும். வேற நான் என்ன சொல்லியிருக்கேன், விபாவாதி ஜீவித அவதிஹின்னு போட்டிருக்கேன். அப்போ விபாவ கால மாத்திரஸ்தாயின்னு சொன்னதுனால அப்ப என்ன ஆயிடுறது, விபாவ நாசே சதி ரசசிய நாசகா அபி, அங்க சீத மறைஞ்சுட்டா மறைஞ்சுட்டு அடுத்தது சம்புகன் வரான்னா எனக்கு வேற ரசம் அங்க தெரியறது இல்லையா, அங்க வந்து ராமனும் சீத்தையும் அந்த திருத்தியாங்கத்துல உத்தரராம சரித்திரத்துல பாக்குறச்சே அங்க கருணரசம் ஓடின் இருக்கு, அது முடிஞ்ச கையோட ஃபோர்த் ஆக்ட்ல வந்து ஜனகரும் இவாளும் ஆரம்பிக்கிறச்சே நமக்கு அங்க வேற விதமான ரசம் ஏற்படுறது இல்ல, சந்திரகேதுவும் லவனும் வர்றச்சே அங்க வேற. அப்போ விபாவ நாஷே ரசமும் எனக்கு போயிடுறதே, காரியம்னு சொல்லிட்டேன்னா காரண நாஷே சதி காரியசிய ஸ்திதிகி இருக்கணும், லோகத்துல அப்படித்தானே நான் பார்த்துட்டு இருக்கேன், நான் நேர போய் அந்த இதை உடைச்சுட்டேன்னா தந்து வேமா, அதாவது அந்த ஊடு பாவெல்லாம் நான் உடைச்சுக்கிட்டேன் வச்சுக்கோங்க, அப்ப துணி என்ன ஆயிடுறது, துணியும் நாசம் ஆயிடுறதா என்ன, திடீர்னு அப்படியே பத்திண்டு எரிஞ்சுடுறதா என்ன, ஒண்ணும் ஆகுறது கிடையாது. அப்போ காரண நாசே சதி காரிய நாசகா ந பவதி இது லோகே திருஷ்டம். அப்போ இங்க என்ன ஆறுது, விபாவ நாசே சதி ரசத்துக்கும் நாசம் ஏற்படுறது, அதாவது ரசம் மறைஞ்சுடுறது அந்த இடத்துல இருந்து விலகி வேற ஒண்ணு அங்க சப்ஸ்டியூட் ஆயிடுறது, பிகாஸ் அந்த விபாவம் அங்க இல்லை. அப்போ ரசமானது ந காரியா காரியம்னு நான் ஒத்துக்க முடியாது, என்ன அப்படி நான் ஒத்துண்டேனே ஆனால் என்னாகும், விபாவாதி விநாசே அபி ரசசிய சம்பவ பிரசங்காது, ரசம் இருக்குன்னு நான் ஒத்துக்க வேண்டி வந்துடும், எனக்கு அப்படி இல்லை நான் ஒத்துட்டு இருக்கிறது என்ன, ஆர் நம்ம என்ன பார்க்க ஒத்துட்டு இருக்கிறதுங்கிறதே வேண்டாம், அனுபவிக்க அனுபவ விஷயத்துல இருக்கக்கூடிய சகிருதயாளுக்கு அனுபவ விஷயத்துல இருக்கக்கூடியது என்ன, விபாவாதி ஜீவிதாவதி ரைட்டா, விபாவம் முதலிய விஷயங்கள் இருக்கிற வரையில் நம்ம ரசத்தை அப்படியே ஆஸ்வாதனம் பண்ணிட்டே இருக்கோங்கிறத பாக்குறோமே ரைட். அடுத்தது அபி ஞாபியா, இல்ல இந்த இந்த விபாவ அனுபவ முதலிய விஷயங்கள்னால எனக்கு வந்து தெரியப்படுத்துறேன் எப்படி ஒரு கட்டம் இருக்கு, அது இருட்டுல உட்காந்துட்டு இருக்கு, வழக்க தூக்கிட்டு போய் காமிச்ச உடனே அந்த அந்த இது வந்து தெரியப்படுகிறது அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ இல்லையா. அப்போ தெரியப்படுகிறதுங்கிறச்சே ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டத்தை நான் ஒரு தீபத்தை வச்சுட்டு காண்பிக்கிறேன் அவ்வளவுதானே இல்ல, இந்த அப்ப என்ன ஒத்துக்கணும், ஏற்கனவே சித்தமான வஸ்துவை நான் இப்ப காண்பிக்கிற மாதிரி தானே ஆயிடும், அப்புறம் விபாவ அனுபவம் அப்போ ரசம் ஏற்கனவே இருக்குங்கிற மாதிரி ஆயிடும், ரச நிஷ்பத்திங்கிற வார்த்தையே உபயோகப்படுத்த முடியாதபடிக்கு ஆயிடும் ரைட்டா. நாபி ஞாபியா சித்தசிய தசிய அசம்பவாது, அது சித்தமா இருந்துடுத்துங்கிறத நம்ம ஒத்துக்க முடியாது இல்லையா. சித்தத்துவ அபாவாது, அந்த அந்த ரசமானது ஏற்கனவே சித்தம்னு நம்ம சொல்ல முடியாது, சித்தமா இருக்கிற வஸ்துவை தான் ஞாபியம் ஞானத்துக்கு விஷயமாக ஆக முடியும் விபாவம் முதலிய விஷயங்கள்னால அப்படின்னு ஒத்துக்கணும். அப்போ ஞாபியமும் இல்ல
காரகமும் இல்லை, அது காரியமும் இல்லை அப்படிங்கிறச்சே. அப்படி தூ விபாவாதிபிகி வியஞ்சிதா சர்வணீயா. எனக்கு இப்ப என்ன அந்த சம்யோகாது நிஷ்பத்திகின்னு சொல்ற இடத்துல விபாவம் முதலிய விஷயங்கள்னால வியஞ்சிதா வியஞ்சனா வியாபாரேன கிரகிதா ஞான விஷயகமாக ஆக்குறோம். சர்வணீயா ஆஸ்வாதன யோக்கியமாக இருக்கு. அந்த அப்படியே ஒரு ஆசை போடுற மாதிரி இருந்துட்டு இருக்கு. புனப்புன ஆஸ்வாதனம் பண்றோம். சரி, காரக ஞாபகாபியாம் அந்நியத்து குவதிஷ்டம் இது சேத், இது ஆக்ஷேபம் பண்ணலாம் பூர்வபக்ஷி. என்ன காரகம் ஞாபியம்ங்கிறத தவிர வேற ஒரு வியஞ்சிதகான்னு நீ சொல்லி ஒரு வியாபாரத்தை ஒண்ணு சொல்றியே, அதை எங்க பாத்திருக்க நீ? இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாதே இல்லையா? அப்போ அந்த போஜகத்துவ வியாபாரம் போஜ்யத்துவ வியாபாரம்ங்கிறது அத பட்டநாயகனோட மதத்தையே எடுத்துக்கலாமே அப்படிங்கிறார். இந்த சென்ஸ் இங்க வந்து இது அலௌகிகம்ங்கிறது எங்களுக்கு வந்து பூஷணமேவ நத்து தூஷணம்ங்கிறார். சி காரக ஞாபகாபியாம் அந்நியத்து குவதிருஷ்டம், இதை தவிர வேற ஒன்று நம்ம எங்க பார்த்திருக்கோம் இது சேத் ந க்வசித்து திருஷ்டம், இது எங்கேயுமே பார்க்கலன்னு சொன்னா அலௌகிக சித்தேகே லோக விஷயமகமாக இல்லை, லோகத்தை மீறினதாக ஒரு விஷயம்னு சொன்னேன்னா அது எனக்கு பூஷணம் தானே தவிர ஏதது ந தூஷணம். சரியா? ஒருத்தன் கேக்குறான் காரகம் ஞாபகம் இல்லாத வேற ஒரு வியாபாரம்ங்கிறது இந்த உலகத்துல நான் பார்க்கல, இந்த உலகத்துல பார்க்கலன்னா நீ என்ன சொல்ல வர? இப்போ பூர்வபக்ஷிட்ட கேக்குறான் சித்தாந்தி அலௌகிகம்னு தானே சொல்ற, அப்போ அலௌகிகம்ங்கிறச்சு நான் சொல்ல வழிக்கு வந்துட்டியா இல்லையா? அப்போ அது எனக்கு பூஷணம் தானே, எனக்கு தூஷணம் இல்லை ரைட்டா? சரவணா நிஷ்பத்தியா தஸ்ய நிஷ்பத்திஹி உபசரிதா இது காரியோபி உச்சதாம். சரி, அலௌகிகான்னு சொல்லி இது வந்து வெங்கியா வியஞ்சனா அப்படிங்கறதெல்லாம் நீ வந்து சொல்லாமல் இருக்கலன்னா அந்த காரக ஞாபகத்துக்குள்ள அதை அடக்கணும்னு நீ நினைச்சேன்னா ஒருவேளை நான் அப்படியும் அடக்கி சொல்றேன் உனக்கு. எப்படி? அத காரியம்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? சர்வணா நிஷ்பத்தியா அந்த ஆஸ்வாதனத்தினால அந்த ரசம்ங்கிறது உண்டாகிறது காரணத்தினால என்ன நிஷ்பத்திஹி உபசரிதா இது காரியஹாபி உச்சிதம். அந்த நிஷ்பத்திகிங்கிறது ஒரு ஒரு உபசரிதான்னா இதுவா சொல்றேன், அதாவது உபச்சார மாத்திரேனாங்கிறோமோ இல்லையோ, என்ன இப்ப லக்ஷணா வியாபாரேனா சொல்லிக்கோயே, அப்ப எனக்கு காரியம்னு ஒத்துக்கலாமோ இல்லையோங்கிற ஜஸ்ட் நாமன் கிளேச்சர் தானே எனக்கு பெரிய என்ன டிஃபரன்ஸுங்கிற. நிஷ்பத்திகிங்கிற வேர்டை வச்சுண்டு அது எதனால நிஷ்பத்திகிங்கிறச்சு சர்வணா நிஷ்பத்திகின்னு சொல்லி காரியம்னு சொல்லிட்டு போயே. ஆனா அந்த காரியம்ங்கிறது நீ சொல்ற மாதிரி தண்ட சக்கர முதலிய விஷயங்கள் இல்லையே தவிர என்ன பொறுத்தவரையில் ஆஸ்வாதனம்ங்கிறதுனால உண்டாகிறது அந்த ரசம், அந்த ஆஸ்பெக்ட வச்சுட்டு காரியம்னு வேணா சொல்லிக்கலாம் ரைட்டா? அப்புறம் ஞாபியம் அங்கரிச்சு எத்தனையோ பலவிதமான ஞானத்துக்கு வந்து ஒரு ரீசன்ஸ் வச்சுட்டு இருக்க. இந்த நையாயகன் எடுத்தோம்னா அவனை பொறுத்தவரையில் பிரத்யக்ஷம்ங்கிறது லௌகிகம் அலௌகிகம்னு ரெண்டா பிரிக்கிறான். அந்த லௌகிக பிரத்யக்ஷத்துல வந்து இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஞானம் பிரத்யக்ஷம்ங்கிறச்சு, அதுல வந்து நம்ம சாதாரணமா இப்ப கண்ணுனால ஒரு விஷயத்தை கிரகிக்கிறோம் அது ஒண்ணு, சம்யோக சன்னிகர்ஷா அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய ரூபத்தை கிரகிக்கிறோம் சம்யுக்த சமவாயா, அதுல அந்த ரூபம்ல இருக்கக்கூடிய ரூபத்துவம்ங்கிற ஜாத்திய கிரகிக்கிறோம்னா சம்யுக்த சமவேத சமவாயங்கிறான். எத்தனையோ விஷயங்கள் சொல்றான். அபாவ பிரத்யக்ஷம் முதற்கொண்டு அவன் வந்து ஒரு ஆறு விதமான லௌகிக பிரத்யக்ஷம் சொல்றான். அலௌகிக பிரத்யக்ஷத்துக்கு வந்து மூணு விஷயம் சொல்றான், ஞான லட்சணா சாமானிய லட்சணா அண்ட் யோகஜ பிரத்யக்ஷம்ங்கிறான். யோகிகள்லாம் பார்க்கக்கூடிய பிரத்யக்ஷம்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து லோக விஷயகமான பிரத்யக்ஷம் இல்லையா? அவ அப்படியே கண்ணை மூடிக்கிறா, எத்தனையோ விஷயங்களை வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்திரியங்களை வச்சுட்டு சொல்றா, அது யோகஜ பிரத்யக்ஷம். ஏதாவது ஒண்ணுத்துல சேர்த்துக்கலாமா அப்படின்னா அப்படியும் சேர்க்க முடியாது. அந்த யோகஜ பிரத்யக்ஷத்தையும் தாண்டின ஒரு பிரத்யக்ஷமாக அது அது ஞானத்துக்கு விஷயமா ஆகிறதுங்கிற காரணத்தினால பிரத்யேயா அபி அபிதீயதாம் ஞாபியகான்னு வச்சுக்கோயே. எப்படி இந்த இடத்துல லௌகிக பிரத்யக்ஷாதி பிரமாண தாடஸ்திய அவபோதசாலி மித யோகி ஞான கமா. அடுத்த ஞானம் என்ன? வேத்யாந்தர சம்ஸ்பர்ஷ ரஹித ஸ்வாத்ம மாத்திர பர்யவசித பரிமித இதர யோகி சம்வேதன கமா.
விலக்ஷண இந்த இரண்டுத்துக்கும் மாறுபட்டதாக இருக்கு. இது ரெண்டும் என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் வரேன். இது ரெண்டுக்கும் மாறுபட்டதாக இருக்கக்கூடிய லோகோத்தர உலகத்தை தாண்டினதான ஸ்வசம்பேதன கோச்சரா, தன்னைத்தானே தெரிவிக்கக்கூடிய ஒரு ஞான விஷயகமாக இருக்கு எது? ரசம். அந்த காரணத்தினால பிரத்யேயா அபி அவிதீயதாம் அப்படிங்கிறார். இப்போ என்ன ரெண்டு எக்ஸாம்பிள் எடுக்கிறார், அலௌகிக பிரத்யக்ஷம்னு எடுத்துண்டா, அந்த அலௌகிக பிரத்யக்ஷத்துல சாமானிய லட்சணா ஞான லட்சணா எல்லாமே இந்திரியார்த்த சன்னிகர்ஷத்துல பேஸ் பண்ணி வரக்கூடியது, அதுல யோகஜங்கிறது மாத்திரம்தான் உங்களுக்கு வந்து அலௌகிகம், இன் த சென்ஸ் லோகம் இல்லாத கண்ணை மூடிண்டு அப்படியே பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுல வந்து அந்த யோகஜ பிரத்யக்ஷத்துலயும் உங்களுக்கு வந்து ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு யுக்தகா இன்னொன்னு யுஞ்சானஹான்னு ரெண்டு லெவல்ஸ் இருக்கு. யுக்தகாங்கிறது ஃபர்ஸ்ட் லெவல், யுஞ்சானங்கிறது அடுத்த லெவல். சோ இந்த யுக்தங்கிறவன் என்ன பண்றான்னா, வந்து யோக அபியாச வசாத்து எப்ப பார்த்தாலும் எல்லா விதமான விஷயத்தினுடைய ஞானம் அவனுக்கு இருந்துட்டே இருக்கு. இந்த யோகஜ பிரத்யக்ஷத்தினுடைய ஒரு டெபினிஷனே என்னன்னா, யோகாபியாச ஜனிதா தர்ம விசேஷா, அதுதான் யோகஜ பிரத்யக்ஷா. அது வந்து அதிர்ஷ்ட விசேஷம், ஏதோ ஒரு ஒரு நமக்கு தெரியாத ஒரு கண்ணுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எத்தனையோ இருக்கோ இல்லையோ, அதுதான் அது யோகத்தின் மூலியமாக தான் தெரிய போறது நமக்கு. அந்த யோகஜ பிரத்யக்ஷத்திலேயே ரெண்டு விதம், ஒன்னு ஃபர்ஸ்ட் லெவல் யோகாபியாசத்தினால எப்பொழுதுமே எல்லா விஷயத்தினுடைய ஒரு ஞானத்தை கொண்டவனாக இருப்பான். அடுத்த லெவல் என்னன்னா சிந்தா சககாரேன சகல ஜானவான். அப்ப சிந்தா சககாரேனங்கிறச்சே வெறும் யோகாபியாசம் மாத்திரம் இல்லாமல் சமாதியில அவன் அபியாசம் பண்ணிண்டே இருக்கிறச்சேதான் அவனுக்கு அந்த ஞானம்ங்கிறது ஏற்படும். வேற அடுத்த லெவல் பார்த்தோம்னா எப்பொழுதுமே அதே நிலைமையில அந்த பிரம்மஸ்வரூபத்தினுடைய ஒரு ஞானம் இருந்துட்டே இருக்கும் காரணத்தினால அவனுக்கு அந்த ஞானம் இருந்துட்டே இருக்கு. இட் இஸ் நாட் ஓன்லி டியூரிங் த டைம் ஹி பிராக்டிசஸ் யோகா தட் ஹி ஹேஸ் த நாலெட்ஜ் ஆஃப் எவ்ரி திங். இங்க வந்து ஹி ஹேஸ் த நாலெட்ஜ் ஆஃப் எவ்ரி திங் ஆல் த டைம் ஆல்வேஸ். ஏன்னா அவன் அதை பத்தி அதே சிந்தனையில இருந்துட்டு இருக்கான். ரைட்டா? இதுதான் யுக்த யுஞ்சான. யுக்தகாங்கிறது as he is attached to it, he has the knowledge. யுஞ்சானஹானா he is permanently attached with the பிரம்மஸ்வரூபம். அதனால அவனுக்கு எப்பொழுதுமே அந்த அந்த ஒரு டிஃபரன்ஸே கிடையாது. அவனுக்கு எப்ப பார்த்தாலும் சர்வஜ்ஞத்துவம்ங்கிறது இருந்துட்டு இருக்கும். இது ரெண்டு, அதுதான் அலௌகிக பிரத்யக்ஷத்தினுடைய ஒரு டூ கிளாசிபி. அலௌகிக பிரத்யக்ஷத்துல யோகஜ பிரத்யக்ஷம்ங்கிற இடத்துல ரெண்டு கிளாசிபிகேஷன். இந்த ரெண்டு கிளாசிபிகேஷனையும் தாண்டி இருக்கக்கூடியதுதான் ரசத்தினுடைய ஒரு ஞானம்ங்கிறதுக்காக இந்த இடத்துல சொல்றார். சோ ஃபர்ஸ்ட் சொல்றது யுக்தன்னுங்கிறவனை பத்தி சொல்றார். எப்படி? லௌகிக பிரத்யக்ஷாதி பிரமாண, லௌகிக உலகத்தை சேர்ந்து இருக்கக்கூடிய பிரத்யக்ஷா முதலிய பிரமாணங்கள் என்ன? பிரத்யக்ஷ அனுமான உபமான சாப்த, இந்த நாலு பிரமாணங்களை எதிர்பாராமல் இருக்கக்கூடியது தாட்டஸ்தியம் அப்படின்னாலே உதாசீனா ஆர் இக்னோரிங் தீஸ் பிரைமரி மீன்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன். என்னது? அதை இக்னோர் பண்ணி என்ன ஒரு ஞானம் ஏற்படுறதோ அவபோத, அந்த ஞானத்தை கொண்டவர்கள் யாரு? அவபோதசாலி மித யோகின்னு பேரு. இந்த மித யோகிக்கு தான் யுக்த யோகின்னு பேரு. சோ மிதன்னு அவனுக்கு அளவிடப்படுற ஒரு ஞானத்தை கொண்ட ஒரு யோகி. இட் இஸ் கன்ஃபைன்ட் டு தட் ஸ்டேட், அவ்வளவுதான். அவன் ஆஸ் லாங் அஸ் ஹி இஸ் யூசிங் ஹிஸ் இன்டர்னல் இந்திரியாஸ் டு பெர்சீவ் அ நாலெட்ஜ், அந்த சமயத்துல அவனுக்கு அந்த விஷயகமான ஞானம் ஏற்படுறது. அதனால அவன் மித யோகினா ஒரு லெவலோட தான் இருப்பான், அவன் அதுக்கு மேல போக முடியாது. அது அடுத்தது. ரைட்டா? அந்த மித யோகிகளுடைய ஞானம் அது ஒரு டைப் ஆஃப் ஞானம். எப்படி? லௌகிக பிரத்யக்ஷாதி பிரமாண தாட்டஸ்திய அவபோத, லௌகிக பிரத்யக்ஷம் முதலிய பிரமாணங்களை அனபேட்சிய தாட்டஸ்தியம்ங்கிறச்சு உதாசீனங்கிறச்சு அனபேட்சியான்னு எடுத்துக்கணும். அதை எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய ஞானத்தை கொண்ட மிதயோகிகள் இருக்காளே, அப்பேற்பட்ட மிதயோகிகளுடைய ஞானம் அது ஒண்ணு. ரெண்டாவது யுஞ்சானனுடைய ஞானம் எப்படி? வேத்யாந்தர சம்ஸ்பர்ஷ ரஹித சுவாத்ம மாத்திர பரியவசித பரிமித இதர யோகி சம்வேதனம். சம்வேதனம் ஞானம்
அவபோதா எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஓகே, அந்த அந்த யுஞ்சானங்கிறவனுக்கு எப்படி இருக்குன்னா, வேத்யாந்தர சம்ஸ்பர்ஷம் அது இல்லாமல் இருக்கிறது. வேத்ய அந்த வேத்யாந்தரம் அந்யது வேத்யம், வேறு ஒரு விஷயம் தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுனுடைய ஒரு பற்றுதலே இல்லாமல் இருக்கக்கூடியவன். சோ தேர் இஸ் நோ நாலெட்ஜ் ஆஃப் எனிதிங் அதர் தென் த ஆத்மஸ்வரூபம். சோ வேத்யாந்தர சம்ஸ்பர்ஷ ரஹித ஸ்வாத்ம மாத்திர பரியவசித, தன்னுடைய ஆத்மஸ்வரூபம் மாத்திரம் தெரிந்து கொண்டிருக்கும், அதுலயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அதுலயே அவன் அவன் யாரு? பரிமித ஈதர. பரிமிதங்கிறச்சு அந்த மித யோகியை தவிர வேறு ஒருத்தன் இருக்கான் பாரு, அவன் தான் யுஞ்சான யோகி. அந்த யுஞ்சான யோகி சம்வேதனம், அவனுக்கு தெரியக்கூடிய ஞானம் இருக்கே, அதுவும் ஒரு விதமான அலௌகிக ஞானம். யுக்த யோகியனுடைய அலௌகிக ஞானம், யுஞ்சான யோகியினுடைய ஒரு அலௌகிக ஞானம், இவைகளை தாண்டி விலக்ஷணமாக இருக்கக்கூடிய ஏதத்வய விலக்ஷணம் என்னது? லோகோத்தர உலகத்தை மீறின அதே அலௌகிகதான், ஆனா ஸ்வசம்வேதன கோச்சரகா, அந்த ரசத்தை ரசத்தினுடைய ஞானத்திற்கு அது எப்படி சொல்றது, அதுவே அதை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கு. பிரம்மா பிரம்மான ஆஸ்வாதம் மாதிரியே தான் இருக்கு, ஆனா உனக்கு வந்து இந்த ரெண்டு அலௌகிக ஞானத்தை தாண்டி வேறுபட்டதாக இருக்கு இல்லையா? ஸ்வாத்மகம் லோகோத்தரம், அந்த லோகத்தை தாண்டினதான ஸ்வாத்மகம் ஞானம் சம்வேதனம், அது கோச்சரம், அந்த ஞானத்தை கோச்சரகாங்கிறச்சு விஷயமாக ஆக்குகிறது, ஆர் விஷயமாக கொண்டிருக்கிறது. உலகத்தை மீறின அந்த ரசத்தையே வெளிப்படுத்துகின்ற அந்த ஞானத்தை நமக்கு ஒரு ஞானத்துக்கு விஷயமாக ஆக்குறது அப்படின்னு எடுத்துட்டேன்னா அப்ப ஞாப்பியகான்னு சொல்லலாம். சோ என்ன சொன்னார், காரியம் இல்ல ஞாப்பியம் இல்லைன்னு சொல்றச்சே, காரியம் ஞாப்பியமை தாண்டி வேற ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அலௌகிகம்ங்கிற பட்சத்துல போயிடுமே. அலௌகிகம்னு சொன்னா அது எனக்கு தூஷணம் இல்ல, அது எனக்கு பூஷணம் தான்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஒருவேளை நான் காரியம்னு சொல்லணும்னா சர்வணா நிஷ்பத்தின்னு சொல்லி வேணா அதை காரியம்னு ஒத்துக்கிறேன். நீ சொல்ற மாதிரி வந்து அதாவது என்ன, அசாதாரணம் காரணம் சாதாரண காரணம் இவைகளெல்லாம் தாண்டினா ஒரு சர்வணா நிஷ்பத்தின்னு ஒண்ணுத்தினால எனக்கு ஏற்படுறதுன்னு சொல்லி நான் காரியம்னு சொல்லலாம். ஞானம்னு சொன்னேன்னா நைய்யாயிகன் சொல்ற மாதிரி அலௌகிக பிரத்யக்ஷத்துல உனக்கு வந்து யுக்த யோகியினுடைய பிரத்யக்ஷமா இருக்கட்டும், இல்ல யுஞ்சான யோகியினுடைய ஒரு ஞானமா இருக்கட்டும், இந்த ரெண்டு ஞானத்தை தாண்டி விலக்ஷணமான ஒரு ஞான விஷயக்கமாக இருக்குன்னு சொல்லி வேணா பிரத்யேயா இத்தியபி அவிதீயதாம் சொல்லிக்கலாம் ஞாப்பியகான்னு. இப்போ ஞாப்பியான்னு சொன்னோம்னா அந்த ஞானமானது ரெண்டு விஷயக்கமா இருக்கும். ஜென்ரலி பொதுவாகவே ஞானம்ங்கிறது என்ன, நிர்விகல்பகம் சவிகல்பகம். நிர்விகல்பகம்னா ஒரு ஆட்ரிபியூட்டோட நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அந்த ஞானத்தை, ஜாதி குணம் கிரியா முதலிய விஷயங்கள் நாம ரூபாபியாம் நம்ம வந்து கிரகிக்கிறோம் ஒரு விஷயத்த இல்லையா. இது வந்து நீளம் அப்படின்னு ஒரு பொருளை நம்ம வந்து கிரகிக்கிறோம்னா அதுக்கு வந்து ஒரு ஆட்ரிபியூட்டோட கிரகிக்கிறோம். இது நடக்கிறது அப்படின்னா அது கவனக்கிரியையோட சேர்த்து அதனை கிரகிக்கிறோம். அதுக்கு ஒரு ஒரு பேர் ஒண்ணு சூட்டுறோம் அப்படின்னா அந்த பேருங்கிற ஒரு ஒரு ஆட்ரிபியூட்டோட அதை வந்து கிரகிக்கிறோம், அது சவிகல்பகம். நிர்விகல்பகம்னு சொல்றச்சே எந்த விதமான ஆட்ரிபியூட்டும் இல்லாத ஏதோ ஒண்ணு அப்படிங்கிறோம், அது எந்த விதமான ஆட்ரிபியூட்டும் இல்லாத ஒரு ஒரு உருவமாக கிரகிக்கிறச்சே அது வந்து வெறும் நிர்விகல்பகம். சோ தத் கிராகம் ச, இப்ப இந்த மாதிரி ஞாப்பியம்னு சொல்லி இந்த ரசமானது ஞான விஷயகமாக இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அது நிர்விகல்பக ஞானமா சவிகல்ப ஞானமா ரெண்டுமே இல்லைங்கிற. ஏன் நிர்விகல்பக ஞானம் இல்லை? ஏனென்றால் விபாவாதி பராமர்ச பிரதானத்துவாது, எனக்கு விபாவா முதலிய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் அதை வச்சுட்டு தானே எனக்கு வருது அந்த ரசம். அப்ப ஆட்ரிபியூட்டே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் கிரகிக்கிறதே அந்த விபாவம் முதலிய விஷயங்களை வச்சுட்டு தானே இல்லையா. தத் கிராகம், தத் கிராகம்னா அந்த ரசகிராகம்ங்கிறது விபாவாதி பராமர்ஷங்கிறச்சு சம்பந்தா, அந்த விபாவாதி சம்பந்த பிரதானமாக இருக்கிற காரணத்தினால ந நிர்விகல்பகம், அது நிர்விகல்பக ஞானம் இல்ல அப்படிங்கிற. அடுத்தது நாபி சவிகல்பகம், சவிகல்ப சரி
நிர்விக விபாவம் முதலிய விஷயங்களை வச்சுட்டு தானே நீ கிரகிக்கிற. அப்போ அந்த விபாவம்ங்கிறது ஆட்ரிபியூட்டா ஆயிடுறதும் இல்லையோ. அப்போ எனக்கு சவிகல்பகம்னு சொல்லிட்டு ஒத்துண்டுறேனே அப்படின்னா, இல்ல சர்வியமானசிய அது ஆஸ்வாதனம் பண்ற சமயத்துல எனக்கு வேற எந்த வேத்யாந்தர சம்பர்க்க சூன்யம்னு சொன்னேனே, வேற எந்த ஒரு விஷயமும் எனக்கு அங்க பாசிக்கலன்னு சொல்றேன். விபாவம் மூலியமாக தான் பாசிக்கிறது, ஆனா அந்த ரசத்தை ஆஸ்வாதனம் பண்ற சமயத்துல எனக்கு வேற எதுவுமே பாசிக்கலை. என்னது சர்வியமானசிய ரசசிய அலௌகிக ஆனந்தமயசிய, லோகத்தை தாண்டின ஒரு ஆனந்தம் இருக்கிறதுனால ஸ்வசம்வேதன சித்தத்துவாது அந்த ஞான அந்த ரச ஞானத்தினுடைய ஒரு ஒரு ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னா சர்வியமானம் அலௌகிக ஆனந்தம். ஆகையினால நான் சவிகல்பகம்னு ஒத்துக்க முடியாது. ரைட்டா? உபய அபாவ ஸ்வபாவ ஸ்வரூபஸ்ய, இப்போ ரெண்டுமே இல்லாத போயிடுத்து. இதுக்கு எது நீ சொல்ற ஞானத்துக்கு நிர்விகல்பகம் அல்லது சவிகல்பகமா தான் இருக்கணும்னு நீ சொன்ன. இப்ப நான் அது நிர்விகல்பகமும் இல்ல சவிகல்பகமும் இல்லைன்னு சொல்லி உபய அபாவ ஸ்வரூபஸ்ய தஸ்ய ரசஸ்ய உபயாத்மகத்துவம் அபி இட் கேன் ஆல்சோ பி கிளாசிஃபைட் அஸ். இப்போ நிர்விகல்பகம் இல்லைன்னு பாயிண்ட் அவுட் பண்றச்சு அது சவிகல்பகமா தோன்றது, சவிகல்பகமா இல்லைன்னு சொல்றச்சு அது நிர்விகல்பகமா தோன்றது இல்லையா? அப்போ உபயாத்மகமாகவும் இருக்கு, உபய அபாவ ஸ்வரூபமாகவும் இருக்கு. அப்ப என்ன பூர்வவது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப எங்க வந்து முடியணும், அது லோகோத்தரதாமேவ கமயதி. என்ன ஆயிடுறது, உலகத்தை தாண்டின ஒரு விஷயமாக தானே நீ ஒத்துக்கணும், அதுக்கு அதுக்கு மேல வேற எதுவுமே சொல்ல முடியாது. அத நது விரோதம் இதி, அந்த நது விரோதம்னா இது வந்து அனுபவத்துக்கு விரோதமாக சொல்ல முடியாது. நீ அனுபவத்துல வந்து காரியம் ஜாப்யம் நிர்விகல்பகம் சவிகல்பகம்னு நீ சொன்னேன்னா இதெல்லாம் தாண்டியும் இருக்கு, இதுலயும் அந்தர்பாவம் பண்ணலாம். அதனால அனுபவத்துக்கு விரோதமாகவும் இல்லையே அது, ஏன்னா ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் இட். உலகத்தை தாண்டின ஒரு விஷயமா போகிறதுன்னு சொன்னாலும் என்னுடைய அனுபவத்திற்கு பிரத்யக்ஷமா நான் வந்து ஒரு காவியத்தை படிக்கிறச்சு நான் அனுபவிக்கிற விஷயத்தை இல்லைன்னு என்னால டினை பண்ண முடியாது, அதுக்கு விரோதமா இல்லையேங்கிற இல்லையா. யூ கெனாட், அதாவது எந்த ஒரு ஒரு எக்ஸிஸ்டிங் விஷயத்திலையும் நீ அதை அந்தர்பாவமும் பண்ண முடியாது. லோகோத்தரம்னு சொல்லி ஆகணும், லோகோத்தரம்னு சொல்றச்சு ஏன்டா அனுபவிச்சிருக்கான், நான் தான் அனுபவிச்சிருக்கேனேங்கிற. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சகிருதையனும் ஒரு டெக்ஸ்ட படிக்கிறச்சேயோ ஒரு நாட்டியத்தை பாக்குறச்சேயோ அவாளுக்கு ஏத்த மாதிரி அந்த அந்த ஃப்ரீக்வன்சியில இருந்துட்டு அனுபவிக்கிறா. நது விரோதம் அப்படிங்கிறச்சே ந அனுபவ விரோதம் இது ஸ்ரீமத் ஆச்சாரிய அபினவகுப்தவாதாக. இதுதான் வந்து அபினவகுப்தர் லோச்சனக்காரர், அதாவது ஆனந்தவர்த்தனோட துன்யாலோகத்துக்கு வியாக்கியானம் எழுதின லோச்சனன் லோச்சனம்ங்கிற வியாக்கியானத்தை எழுதினவருடைய ஒரு மதம். புரியுறதா? யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் டஃப். த வே ஹி ஹஸ் புட் ஃபோர்த் த மதமே வந்து நிறைய விஷயத்தை ரெஃப்யூட் பண்ணி சொல்லிட்டு வர்றார் தன்னுடைய மதத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. ரைட்டா? இப்போ இது இந்த விபாவ அனுபவ வியபிச்சாரி பாவங்கிறது ஒவ்வொரு ரசத்துக்கும் வெரி பெக்யூலியரா, அதாவது இது இந்த ஒரு பர்டிகுலர் விபாவம் இந்த ஒரு பர்டிகுலர் ரசத்துக்கு தான், இந்த ஒரு பர்டிகுலர் அனுபவம் இந்த ஒரு பர்டிகுலர் ரசத்துக்கு தாங்கிறது கிடையாது. ஏன் அவர் வந்து மொத்தமா சேர்த்து ரசசூத்திரத்துல போட்டிருக்கார் பரத முனிவர், விபாவ அனுபவ வியபிச்சாரி சம்யோகாத்துன்னு சேர்த்துன்னா போட்டிருக்காரு அந்த இடத்துல. அது அதை மொத்தமா சேர்த்து போட்டதுனுடைய காரணம் என்னன்னா தனித்தனியா சொல்லாமல் சேர்த்து மிலிதாக திருஷ்டாக நிர்திஷ்டாக. ஏனென்றால் ஒன்னு இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஒன் ரசம் அப்படின்னு இஸ் ஈக்குவல் டு போட்டு கன்ஃபைன் பண்ணி நம்ம வச்சுட முடியாது. யூனிக் கிடையாது, எங்க வேணாலும் எது வேணாலும் எப்படி வேணாலும் ஆகலாம். சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துல வந்து எப்படி ஒரு டீச்சர் ஒரே டீச்சர் நமக்கு வந்து ஆலம்பன விபாவமா இருக்கா, எதுக்கு அப்படின்னா பயத்துக்கு ஆலம்பன விபாவமா ஸ்கூல்ல இருக்கிறச்சே இருக்கா. அதே வந்து நம்ம அலுமினை அசோசியேஷன்ல பாக்குறச்சே ஸ்னேகத்துக்கு ஆலம்பன விபாவமா இருப்போம் இல்லையா, ஆசையா இருக்கும் நமக்கு போய் பார்த்து பேசுறதுக்கு. அந்த மாதிரி இங்க வந்து என்ன எக்ஸாம்பிள் எடுக்கிறார், வியாக்ராதயா விபாவாக பயானகசிய இவ வீர அத்புத ரௌத்ராணாம்
அங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி ஆர் கமா போட்டுக்கோங்கோ. ஓகே, வியாக்ர வியாக்ரம் புலி முதலிய விஷயங்கள், புலி சிங்கம் இதெல்லாம் பாக்குறோம், இல்ல ஒரு பட்டன் வீரன் இருக்கான் இவ, இதெல்லாம் வந்து என்ன ஆலம்பன விபாவம்னு சொல்றோம். எதற்கு ஆலம்பன விபாவம், பயானகத்துக்கு எப்படி ஆலம்பன விபாவமா இருக்கோ அப்படின்னா, வியாக்ரத்தை பார்த்த உடனே அந்த புலியை பார்த்த உடனே நமக்கு பயமா இருக்கு. எங்க எங்க பயமா இருக்கும், காட்டுல இருக்கிறச்சே நமக்கு பயமா இருக்கும். அதே அந்த புலிய வந்து இப்போ ஜூல போட்டு கூண்டுல அடைச்சு வச்சுட்டோம்னா பாவமா இருக்குமோ என்னமோ. ஆஹ், இங்க அவர் வந்து வீரா அற்புத ரௌத்ரங்கிறார் இல்லையா. ஒவ்வொருத்தர பொறுத்து இருக்கு எப்படி எந்த சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி பாக்குறோம்னுட்டோம். அதனாலதான் மிலிதமா எல்லாத்தையும் சேர்த்து போட்டார். அந்தந்த உத்தீபன விபாவம் இருக்கணும், அந்தந்த விபச்சார விபாவம் இருக்கிறச்சேதான் அந்த ஒரு பர்டிகுலர் ரசமானது உண்டாக போறது. சோ எப்படி அந்த வியாக்ர புலிங்கிறது உனக்கு வந்து பயானக ரசத்துக்கு ஒரு ஆலம்பன விபாவமா இருந்து கொண்டே, வீர அற்புத ரௌத்ராணாமபி அது வந்து ஆலம்பனமா ஆகலாம் எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு பயந்தவனுக்கு பயத்துக்கு ஆலம்பன விபாவமா இருக்கும், வீரனுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை காண்பிக்கிற மாதிரி இருக்கலாம். புலிய பார்த்த உடனே அடடா என்ன பிரமாதமா இருக்கு அப்படின்போம். இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வந்து புலிய பாக்குறான் அப்படின்னா அவனுக்கு அத்வைத ரசத்துக்கு இதுவா இருக்கும் இல்லையா, ஆலம்பனமா இருக்கும். அது மாதிரி இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வியூவர். அதே அஸ்ருபாததயா கண்ணீர் விழருது முதலிய அனுபவங்கள்லாம் இருக்கு. ஸ்ருங்காரஸ்ய இவ கருண பயானகயோகோ அப்படியே ஒரு ஒரு விப்ரலம்ப ஸ்ருங்காரத்துல வந்து ஒரு நாயகனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறச்சே கண்ணுல இருந்து அப்படியே தாரதாரையா கொட்டுறது. இவளுக்கு சீதைக்கு பார்த்தோமே உத்தரம் சரித்திரத்துல அந்த மாதிரி தாரதாரையா கொட்டுறச்சே நமக்கு அது கருணத்துக்கும் இருக்கலாம் பயானகத்துக்கும் இருக்கலாம். பயத்துல வந்து அப்படியே கண்ணுல இருந்து ஜலம் வரலாம், அழறாளே எனக்கு இந்த பார்த்தாலே பயமா இருக்குன்னுட்டு அழற பேர் எத்தனை பேர் இருக்கா இல்ல. அதனால அஸ்ருபாதங்கிற அனுபவமானது இட் இஸ் நாட் ஸ்பெசிபிக் டு ஸ்ருங்கார ரசம், இட் கேன் பி ஆஸ் இட் இஸ் ஃபார் ஸ்ருங்கார ரசம். உனக்கு கருணத்துக்கும் இருக்கலாம் பயானகத்துக்கும் இருக்கலாம். அதே வியபிச்சாரி பாவத்துக்கு எப்படி அந்த அந்த அஸ்ருபாதாதயா அனுபவாக ஸ்ருங்காரஸ்ய இவ கருண பயானகயோகோ கமா. அடுத்தது சிந்தாதயா வியபிச்சாரிணா, சிந்தா முதலிய வியபிச்சாரி பாவங்கள் எல்லாம் ஸ்ருங்காரத்துக்கு எப்படி உகந்ததாக இருக்குமோ அதே போல விப்ரலம்ப ஸ்ருங்காரத்துக்கு எப்படி இருக்கோ அதே போல வீர கருண பயானகானாம் அபி, இவன் வந்தா நான் என்ன பண்றது, அவன் வந்தா நான் சண்டை போடலாமா கூடாதா, இந்த இந்த ஒரு சிச்சுவேஷன்ல அர்ஜுனன் இல்லையா பேட்டில் ஃபீல்ட்ல நின்றுட்டு அவனுக்கு வந்து சிந்தாங்கிறது தானே இருக்கு, அங்க என்ன வீரரசம் தானே பிரதானம் அவனுக்கு. ஆனாலும் அவன் யோசிச்சான், குருஜனங்கள்லாம் நின்று இருக்கிறச்சு நான் சண்டை போடலாமா கூடாதா கிருஷ்ணான்னு கேட்கிறான். அப்போ அங்க சிந்தா தானே, விதர்க்கம் எல்லா விதமான விபச்சார பாவங்களும் அங்க இருக்கு. அது ஸ்ருங்காரத்துக்கு மாத்திரம் இல்ல, நான் இவனை அப்ரோச் பண்ணலாமா கூடாதான்னு ஒரு நாயிக்கா வந்து நாயகனை பார்த்து யோசிக்கிறச்சு அந்த இடத்துலயும் சிந்தா இருக்கு ஸ்ருங்காரத்துக்கு உபயோகமா. கருணம் யோசிக்கிறச்சு இவன் இல்லாம நான் என்ன பண்ண போறேன், இனிமே இப்படி ஒரு சாபம் கொடுத்துட்டாளேன்னு வந்து சகுந்தலைய பத்தி நினைக்கிறச்சேயும் அந்த இடத்துல கருண ரசத்துக்கு உனக்கு உகந்ததாக இருக்கு சிந்தாங்க. பயானகம்ங்கிறச்சு என்ன பண்ண போறேன், இந்த புலி வந்து நின்னுடுத்தேன்னு யோசிக்கிறோம், கவலையா இருக்கு, அங்கேயும் உனக்கு வந்து சிந்தாங்கிற விபச்சார பாவம் உபயோகப்படுறது. ஸ்ருங்காரஸ்ய இவ வீர கருண பயானகானாம் இதி பிருதக்கு அனைகாந்திகத்வாது, ஏகாந்திகம்னா யுனிக், அனைகாந்திகம்னா இட் இஸ் நாட் யுனிக், யுனிக்கா இல்லாத காரணத்தினால இந்த சூத்திரத்துல அதாவது விபாவ அனுபவ விபச்சாரி சம்யோகாத்து ரசனிஷ்பத்திஹீனுட்டு பரத சூத்திரத்துல மிலிதாக நிர்திஷ்டாக எல்லாமே சேர்ந்துதான் எனக்கு வந்து ரசத்தை உற்பத்தி செய்கிறது அப்படின்னு அதுக்கு அந்த சூத்திரத்தினுடைய ஒரு இது விசாரம் ஓவர். இப்போ இந்த ஒவ்வொரு இதுலயும் நமக்கு வந்து ரசமானது எப்படி அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அடுத்த செட் ஆஃப் ஸ்லோகாஸ் ஆரம்பிக்கிறார். இதோட ஒரு செக்ஷன் முடிகிறது, அதனால நிறுத்திப்போம். டவுட் ஏதாவது இருக்கா? ஹலோ, இந்த கடைசியில பிருத்தக் அநேகாந்திகத்வாத் சூத்திரே மிலிதா நிர்திஷ்டான்றது வந்து இப்போ இவர் இங்க சொன்னது வந்து ஒரு விபாவமே வந்து டிபெண்டிங் ஆன் த கான்டெக்ஸ்ட், ஒரு அனுபவமே டிபெண்டிங் ஆன் த கான்டெக்ஸ்ட் வெவ்வேறு ரசத்துக்கு காரணமா இருக்கும்ன்றது. ஆமா,
நாட் தட் வந்து இந்த மூணுமே விபாவம் அனுபவம் வியபிசாரிபாவம் மூணு இருந்தாதான் எனக்கு ரசம் வரும்ன்றது கிடையாது. ஏதா மூணு ரெண்டு இருந்தால்தான் ரசம் வரும், அது வேற. பட் அவர் இங்கே ஓகே சொல்றது என்னன்னா, விபாவ இஸ் நாட் யுனிக் டு ஒன் ரசம்ங்கிறதுக்காக சொல்றாரு. அதுதான் சொல்றேன். ஓகே ஆமா, இது மூணும் சேர்ந்துதான் நமக்கு ரசத்தை உண்டு பண்றது. ஆனா அந்த மூணும் சேர்றச்சே உனக்கு வந்து ஏன் அந்த அந்த விபாவன்னு தனியா உனக்கு சொல்லாத காரணத்தினால, விபாவ அனுபாவ வியபிச்சாரி மூணும் சேரணும், மூணும் இருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் ஈச் விபாவ ஈச் அனுபாவ ஈச் வியபிச்சாரி பாவ இஸ் நாட் யூனிக் டு ஒன் பர்டிகுலர் ரசா. பிருதக் பிருதக்கா நம்ம எடுத்துட்டு யுனிக்கா நமக்கு சொல்ல முடியாதுங்கிறார். அதனால்தான் இது எல்லாமே சேர்ந்து வேணுங்கிறார். இப்போ வெறும் விபாவம் மாத்திரம் எடுத்துண்டு இந்த வியாக்ரங்கிற விபாவத்தினால எனக்கு வந்து ரசநிஷ்பத்தி ஏற்பட்டுடுறதுன்னு சொன்னேன்னா இட் கெனாட் ஹேப்பன். அந்த பர்டிகுலர் அனுபவம் சேர்ந்து அந்த பர்டிகுலர் வியபிச்சாரி பாவம் சேர்ந்தாதான் அது பயானகத்தை உண்டு பண்ண முடியும். அந்த வீரத்துக்கு உண்டான ஒரு அனுபவமும் வியபிச்சாரி பாவமும் சேர்ந்தாதான் அதே அந்த வியாக்ரங்கிற ஆலம்பன விபாவம் எனக்கு வீர ரசத்தை உண்டு பண்ண முடியும். இல்ல அதே வியாக்ர ரசம் இங்க போடாதது சொல்றேன், கருண ரசம் அந்த அனுபவம்ங்கிறச்சு ஐயோ பாவமா அது பாக்குமா இருக்கும் அந்த கூண்டுல இருந்து ஜூல நமக்கு அப்போ வந்து ஒரு கருண ரசம் உண்டாகும். சி ஏன் இப்படி கன்ஃபைன் பண்ணிருக்கா இத அப்படின்னு. அன்னைக்கு இல்ல ஜூ, அதனால இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும் அதை பத்தி இல்லையா. சோ எவ்ரி திங் ஹேஸ் டு கம்பைன் டுகெதர். ஈச் ஒன் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஒன் பர்டிகுலர் திங், ரைட்டா? ஓகே ஓகே சரியா, பாப்போம். நமஸ்தே.